ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி பூண்டு சட்னி. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பூண்டு வந்து 20 பல், தக்காளி வந்து 2, வரமிளகா 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். ஸோ வாங்க, பூண்டு வந்து நான் வந்து ஒரு 20 பல்லேருந்து 30 பல் இருக்க உரிச்சிருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் 2 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து காரத்துக்கு வந்து வரமிளகா எடுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ நான் பூண்டு தக்காளி கட் பண்ணி 2 தக்காளி போட்டிருக்கேன், வரமிளகா போட்டிருக்கேன். அடுத்தது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து 4 பேர்த்துக்கு வச்சுப்போம். நீங்கள் வந்து சாப்பிட்றத பொறுத்து, இந்த சட்னி நல்லா காரமாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். ஸோ நான் எண்ணெய் ஊற்றி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, பூண்டு தக்காளி விழுது, அதை நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சும்மா ஒரு வாய் தண்ணி, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும், பிரிஞ்சு தனியாக வரணும். ஸோ இங்கே பாருங்கள், சுற்றிலும் ஆயில் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் இது வந்து நல்லா வந்து குக் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா தனியாக நல்லா வருது பரட்டுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். இப்படி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாகணும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வெளியவே ஒரு 4-5 நாள் வச்சுருக்கலாம். ஸோ இட்லிக்கு வந்து நல்ல காம்பினேஷன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.